Hi everyone, welcome to Marumagal Kitchen. In this video, vandu oru shopping vlog a irukum nenikiren. Next week pathina college la celebration, annual day celebration varudhu. Adukaprama Christmas vacation start agudhu. Adukaga na vandu konja products purchase pannirken. In the video la starting la vandu nariya sarees, kurtis, chudidar material la paapinga. Repeated a comment section la sarees da madam neenga nariya dealers vandu engalukku suggest pannirkinga. Kurtis chudidar material sollunga nu ketirundinga. Ivlo naal la post panna reason pathina enakku review ku mail pannavanga ellame indha avasa brand oda rayon குர்த்திஸ் மட்டும்தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் துனியா பிராண்ட் அது வந்து எனக்கு மெயில் அவங்க பிக்சர் ஷேர் பண்ணும்போதே ஒரு 1000 பேர் போட்டு யூஸ் பண்ணிட்டு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதாவது கசங்கி கசங்கி அதை நம்ம கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் பிக்சரே எனக்கு வரும் அதை எப்படி நான் வந்து சேனல்ல வாங்குங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவாசா பிராண்ட்ல ரேயான் மெட்டீரியல் குர்த்தி எனக்கு ரிவ்யூக்கு வந்துச்சோ அதே தான் இப்போ வரைக்கும் வருது 3 வருஷமா ஒரே மெட்டீரியல் ஒரே குர்த்தி அது வந்து எப்படிதான் இத்தனை பேத்துக்கிட்ட மாட்டுச்சுன்னு தெரியல எனக்கு உண்மையாவே அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்றதுல இஷ்டமே இல்லை ஸோ இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா கராமத் சாரீஸ் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் சான்ஸே இல்லை வேற லெவல் எத்னிக் வியர் வேலைக்கு போறவங்களுக்கு கட்டுற மாதிரியான சாரீஸ் அது இல்லாம வந்து குர்த்திஸ் எல்லாம் இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரியான காட்டன் குர்த்திஸ் அப்புறம் ஷிஃபான்ல வந்து குர்த்திஸ் ரெடிமேட் எல்லாமே பார்த்தேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி காட்டன் மெட்டீரியல் அவ்வளோ நல்ல குவாலிட்டி எல்லாமே சுடிதார் மெட்டீரியலும் இருக்கும் ஸோ இவங்க யாருன்னா 2 வருஷமா சேனல் சப்ஸ்கிரைபர் சென்னையில வந்து வீட்லேயே இந்த மாதிரி சாரீஸ் சுடிதார் மெட்டீரியல் குர்த்திஸ் மூணுமே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சு சேல் பண்றாங்க இவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் டெய்லியுமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல 2 வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் ஒன்று வந்து சாரீஸ்க்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் அண்ட் சுடிதார் மெட்டீரியலுக்கு நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் பார்க்குற குர்த்திஸ் சுடிதார் மெட்டீரியல் சாரீஸ்லாம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா விலை கம்மியாகவும் உங்கள்கிட்ட கிடைக்கிது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இதை நான் வந்து இப்போது இது வந்து ரெவ்யூக்கு வந்த ப்ராடக்ட் தான் ஸோ இது வந்து நான் ரெவ்யூ பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் நான் ரெவ்யூக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் காட்ட போகிறேன் இது வந்து ஏன்னு சொல்லிடுறேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நைட்டி வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் வந்து வாங்குகிறோம் ஒரு 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு தடவை வாஷிங் மிஷினில் போட்டாலே அப்படியே சாயம் போயிடுது அப்படியே சுருங்கிடுது நமக்கு வந்து நைட்டியோட லென்த்து குறைஞ்சிருது அது 1 மாதம் கூட நம்மளால போட முடியறது இல்லை அதனால நான் வந்து அந்த மாதிரி நைட்டிஸ்லாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை நான் வந்து ஒரு 500-550 அந்த ரேஞ்சில் வாங்கினேன்னா வாஷிங் மிஷினில் போட்டாலும் எனக்கு 3 வருஷம் உழைக்குது ஸோ குவாலிட்டி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்ற என்னோட மென்டாலிட்டி இருக்கிறனால நான் வந்து வீடியோவில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் உங்களுக்கு காட்டணும்னு விரும்புகிறேன் அதனால மேபி அது காஸ்ட்லியாக இருக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கராமத் சாரீஸ் அவங்ககிட்ட இருந்து வந்த ப்ராடக்ட்ஸை நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த மந்த் வந்து நீங்கள் எந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த இமிட்டேஷன் டெய்லி வேர் செயின் வந்து கிஃப்டாக சென்ட் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் கலரில் இருக்குது செயின் கீழே வந்து 2-in-1 டாலர் வந்திருக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற ஒயிட் ஸ்டோன் டாலர் நீங்கள் வந்து இது ஓப்பன் பண்ணி நெக்லஸ் மாதிரி போட்டுக்கலாம் இல்லை இது வந்து மேக்னெட் இந்த மாதிரி ஒட்டிட்டு லாங் வேர் செயின் மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு கோல்டில் கூட இது வந்துருச்சு கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் கூட நீங்கள் இந்த மாடல் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் கிஃப்டையும் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்துட்ருக்கோம் செம்ம சூப்பரான ஒரு ஆர்கன்சா சாரீ நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் சாரீ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஒர்க் டிசைன் வருது இதில் வந்து முந்தானையில் மட்டும் கீழே பாடலில் லேஸ் ஒர்க் வந்திருக்கு அல்லாமல் சாரீ ஃபுல்லாகவே மேலேயும் கீழேயும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ப்ளவுஸ் தனியாக வந்திருக்கு ஏன்னா சாரீ ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து இது பார்ட்டி வியர் சாரீ செம்ம கிராண்டாக இருக்கும் நான் உங்களுக்கு ப்ளவுஸ் காட்டுறேன் சாரியோட ஹைலைட்டே இந்த பிளவுஸ் தான் சொல்வேன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிசைனர் பிளவுஸ் கொடுக்குறாங்க சாரியும் பிளவுஸும் சேர்ந்து ப்ரைஸ் வந்து 1599 ரூபீஸ் உங்களுக்கு டிசைனர் பிளவுஸ் ஃபுல்லாக வந்து ஒர்க் வந்திருக்கு அங்கங்கே சில்வரில் சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க நைட் டைமில் வியர் பண்ணும்போது ஒரு செம்ம கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பிளவுஸோட பார்டர்லையும் லேஸ் ஒர்க் வந்திருக்கு சம்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம ரிசப்ஷன் கூட வியர் பண்ணலாம் சிங்கிள் ஃபிளிட் வச்சு நம்ம பிளவுஸ் வந்து பிரின்சஸ் கட் மாடல் தைச்சோம் அப்படின்னா செம்ம கிராண்டான ஒரு சாரியாக இருக்கும் அடுத்த சாரீ வந்து ஒரு சிஃபான் சாரீ இதில் வந்து கிளிட்டர் கேண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ் வருது இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து கிளிட்டர் கேண்டில் ஒர்க்னு சொல்கிறாங்க சாரியோட முந்தானை வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டட் பிளவுஸ் வருது தனியாக
ஸோ ப்ளவுஸும் சாரியும் சேர்ந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1350. இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வியர் பண்ணும்போது இருக்கும். சி, அடுத்த சாரீ வந்து ஒரு லினன் காட்டன் சாரீ, செம்ம சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எங்கிட்ட லினன் சாரீ நிறையா இருக்குது, ஆனால் எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன். சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வருது, ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரீ. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கெலாம் கட்டிட்டு போவாங்க, எத்னிக் வியர் டாக்டர்ஸ்லாம் இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மேலேயும் கீழேயும் உங்களுக்கு வந்து டிஷ்யூ சில்வர் பார்டர் கொடுத்துருக்காங்க. முந்தானிலையும் அந்த டிஷ்யூ சில்வர் வருது, முந்தானிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது சாரீ. அதுக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தான கலர்லேயே கிரே கலர் ப்ளவுஸ் வந்திருக்கு. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 1450 ருபீஸ் வருது. நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு மற்ற கலர்ஸ்லாம் பார்க்கலாம். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கலம்காரி காட்டன் சாரீ. இதில் நல்ல சாஃப்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாரீ நல்ல லென்த்து, உங்களுக்கு வந்து 5.5 மீட்டர்ஸ் வருது. அட்டாச் ப்ளவுஸ், ப்ரைஸ் வந்து 999 ருபீஸ். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான க்ரீன் கலரில் உங்களுக்கு ஃபுல்லு கலம்காரி பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு. பார்டர்லேயும் வந்திருக்கு, கீழே ஐ மீன் மேலே கீழே ரெண்டு சைடுமே வந்திருக்கு. அதுக்கு வந்து முந்தான ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கலம்காரி பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி மயில் டிசைன், மான், மீன் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் அட்டாச் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலர் பேக்ரவுண்டில் ரெட்டு கலர் பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸோட லென்த்து வந்து உங்களுக்கு 80 பாயிண்ட் வரும், 1 மீட்டர் கிடையாது. சாரீ வந்து 999 ருபீஸ், ஒர்த் த ப்ரைஸ்னு சொல்லலாம், ஏன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்த சாரீ வந்து ஜூட் பனராசி சாரீ, அவ்வளோ நல்ல குவாலிட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது, கட்டினா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். இதில் வந்து காப்பர் கலரில் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே டிசைன் கொடுத்துருக்காங்க. காப்பர் ஜரி இல்லை, காப்பர் கலரில் இருக்குது. மேலேயும் கீழேயும் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு மஜந்தா கலர் பார்டர் வந்திருக்கு. ஸோ அதே கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பார்டர், ஐ மீன் முந்தானையில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரீயில் குஞ்சம் வந்திருக்கு. இந்த சாரீக்கு வந்து கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வருது. இந்த மாதிரி சாரீக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து தேன் கலர் ப்ளவுஸ், மஜந்தா இல்லை. இதுக்கும் அதே மஜந்தா கலரில் பார்டர் வருது. அட்டகாசமாக இருக்குது இந்த சாரீ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1399 தான். இதோட லுக்கு வந்து அவ்வளோ கிராண்டாக இருக்குது, நம்ம நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட கட்டிக்கலாம். எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கட்டுற மாதிரியான ஒரு சாரீ. இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. சாரியை தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நியூயார்க் வந்து இது வியர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேட்சிங்காக என்கிட்ட ஏற்கனவே ஒரு மஜந்தா கலர் ப்ளவுஸ் இருக்குது வித் காப்பர் ஜரியோட. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான கலெக்ஷன், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து பஸ்வாடா சில்க் சாரீ. இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா பேம்பு பிளான்ட்லேருந்து செய்கிறாங்க. எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயலட்டும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் அனுப்பிச்சிருக்காங்க. சாரியோட ப்ரைஸ் வந்து 1500 ருபீஸ். நல்ல லென்த்தியான சாரீ, 5.5 மீட்டர்ஸ் இருக்குது. ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கொடுக்குறாங்க. இது கட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து முந்தானை வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு மாதிரி கிரே கலரில் கொடுத்து பேட்ச் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த கலர் பேட்டர்ன் வரும். இதுக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக முந்தான கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வருது பேட்ச் ஒர்க் வச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எத்னிக் வியர் சாரீ. அடுத்த சாரீ வந்து செமி ஜார்ஜட் சாரீ வித் டிஜிட்டல் பிரிண்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா செம கிராண்டான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது வந்து நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலர் சாரீ, அதில் ரெட் கலர் டிஜிட்டல் பிரிண்ட் வருது. எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து அடிச்சிக்கவே முடியாது. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ். இதில் வந்து இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, பை டூ கெட் ஒன் சாரீ ஃப்ரீ. அந்த ஒன் சாரீ பார்த்தீங்கன்னா காட்டன் சாரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாக மெசேஜ் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த சாரீ ஃப்ரீ, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுன்ட்டு. இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் காட்டுறேன். செமி ஜார்ஜட் எல்லோ சாரிக்கு வந்து ரா சில்க்ல ரெட் கலர் அட்டாச் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வருது. கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜார்ஜட் சாரி கூட நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் போடும்போது நல்ல கிராண்டாக இருக்கும். அடுத்த சாரி வந்து ப்ராசோ சாரி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு. இதில் வந்து டிஜிட்டல் பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாக் கலர் பேக்ரவுண்டில் மிக்சட் கலர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கீழேயும் கான்ட்ராஸ்டான ரெட்டு கலரில் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் 1160 ருபீஸ். இதுக்கான ப்ளவுஸை காட்டுறேன்.
ஸோ சாரிக்கு முந்தானை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட்டு கலரில் முந்தானை, எல்லோ அண்ட் ரெட்டு மிக்சட் காம்பினேஷனில் வருது. அதுலேயும் சைடில் பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க் வந்திருக்கு. இந்த கலரில் தான் ப்ளவுஸ் வந்திருக்கு, ப்ளவுஸை காட்டுறேன். அதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ரெட் கலரில் சில்வர் கலர் ஜரி ஒர்க் வந்திருக்கு. இவங்க அணிச்சிருக்கிற எல்லா சாரீலையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் இருக்குது. அந்த சாரியோட லுக்கையே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தான் டிசைட் பண்ணுது. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ், எல்லா சாரியுமே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் சாரீஸ்க்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம குர்த்தீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். குர்த்தீஸும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய மெட்டீரியலில் இருக்குது. எனக்கு அனுப்பிச்சிருக்கிறது 4 குர்த்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 3 வந்து காட்டன், 1 வந்து செமி கிரீப் மெட்டீரியல். நான் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரைஸோடு உங்களுக்கு காட்டுறேன். குர்த்தி பார்த்துட்ருக்கோம். இது வந்து பியூர் ஜெய்ப்பூர் காட்டன் குர்த்தி. அதில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற பத்திக் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ஜரி ஒர்க் வந்து குர்த்தி ஃபுல்லாகவே போயிட்டுருக்குது. நைட் டைமில் வியர் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காக கிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து நெக்குக்கு ஒரு மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 699 ருபீஸ். சைஸஸ் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட மீடியம்லேருந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது. அதாவது மீடியம், லார்ஜ், எக்ஸல், டபுள் எக்ஸல் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. 699 வந்து உண்மையாகவே ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா ஜெய்ப்பூர் காட்டன்றப்போ உங்களுக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அடுத்த குர்த்தியும் ஜெய்ப்பூர் காட்டன் குர்த்தி தான். இந்த பிரிண்ட்டு பேர் வந்து லெக்ரியா பிரிண்டட் டிசைன். ஸோ இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காட்ருக்கு. நல்ல ஒரு மைல்டான ப்ளூ கலர் குர்த்தி, 3/4 ஸ்லீவ் வருது. இதோட ப்ரைஸ் வந்து 740 ருபீஸ். உங்களுக்கு நெக்கில் வந்து சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க, சில்வர் கலரில் சம்கி ஒர்க் வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோவா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. குர்த்தி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அடுத்த குர்த்தி வந்து ஜெய்ப்பூர் குர்த்தி இன் மஸ்லின் மெட்டீரியலில். குர்த்தி ஃபுல்லாக உங்களுக்கு ஃபாயில் பிரிண்டட் டிசைன் வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்குது. ஒரு டார்க் க்ரீன் கலர் குர்த்தியில் கம்ப்ளீட்டாக ஃபாயில் பிரிண்ட் வந்திருக்கு. இதோட நெக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதான சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து 3/4 ஸ்லீவ் வருது. ப்ரைஸ் வந்து நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஃபைனல் குர்த்தி பார்த்துட்ருக்கோம். இது வந்து செமி க்ரீப் மெட்டீரியல், அதனால் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. எனக்கு அனுப்பிச்சிருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ பேக்ரவுண்டில் பிங்க் அண்ட் பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க, அதனால குர்த்தி நல்லா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 599 ருபீஸ். உங்களுக்கு 3/4 ஸ்லீவு, அதுலேயும் சின்னதாக கீழே வந்து லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்கில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி மிரர் ஒர்க். ஆக்சுவலாக இது பிங்க் அண்ட் கோல்டன் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ குர்த்திஸ் அண்ட் சுடிதார் மெட்டீரியலுக்கும் தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு என்ன குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். வந்து சுடிதார் மெட்டீரியல் பார்க்க ஆரம்பிக்கலாம். எனக்கு ரெண்டு சுடிதார் மெட்டீரியல் ரிவ்யூ காமிச்சிருக்காங்க, ரெண்டுமே செம்ம கிராண்டு பார்ட்டி வியர் மாதிரி அவ்வளோ ஒரு கிராண்டான சுடிதார் மெட்டீரியல் வந்திருக்கு. இது ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். கம்மி ப்ரைஸ் ரேஞ்சிலே உங்ககிட்ட சுடிதார் மெட்டீரியல் இருக்குது. ஃபஸ்ட்டு சுடிதார் மெட்டீரியல் பார்த்துட்ருக்கோம். டாப்ஸ் வந்து ஜாம் காட்டன் மெட்டீரியல். அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெட்டு கலர் பேக்ரவுண்டில் நல்ல ஒரு கோல்டன் கலர் பிரிண்டட் டிசைன் மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு நெக் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்டர் சூப்பராக இருக்குது, ஒயிட் அண்ட் ரெட்டு கலர் ஃப்ளவர்ஸ் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இந்த சுடிதார் மெட்டீரியலோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஷால் தான். இது வந்து சந்தேரி காட்டன் மெட்டீரியலில். உங்களுக்கு ஷால்லையும் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர் ஒர்க்லாம் வந்திருக்கு. செம்ம கிராண்டாக இருக்குது. நம்ம மற்ற குர்த்தி சுடி கொடுக்க கூட இதை வந்து நம்ம பேர் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். இதுலேயும் கோல்டன் பார்டர் வந்திருக்கு. இது பாட்டம் வந்து பியூர் காட்டன் பிளெயின் ரெட்டு வந்திருக்கு. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் காட்டன், ஷால் வந்து சந்தேரி காட்டன், பாட்டம் வந்து பியூர் காட்டன். மிக்சடான மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்ல கிராண்ட் லுக்கு. அடுத்த சுடிதார் மெட்டீரியல் வந்து ஜெய்ப்பூர் காட்டன் சுடிதார் மெட்டீரியல். அது வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் கிரே அண்ட் எல்லோ பிரிண்டட் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்திருக்கு. நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சுடி மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து 1150 ருபீஸ் வருது. இது வந்து பியூர் காட்டன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஷால் வந்து மல்மல் காட்டன் துப்பட்டா, நல்ல லென்த்தியான ஷால், அது சேம் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபார் சாரீஸ் தனியாக இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபார் சுடி அண்டு குர்த்தீஸ் வந்து தனியாக இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டுருக்கேன்.
அதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு வந்து அன்னைக்கு நான் விளாக் முடிஞ்சால் ஷூட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் வந்து காலேஜில் இருந்தால் நான் எப்படி ரெடியாகிறேன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். முடிஞ்சால் காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனையும் நான் உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஏடி ஸ்டோன் பேங்கிள் வியர் பண்ணிட்டு போயிருந்தேன். நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன், நிறைய பேர் வந்து இது ஏதோ டைமண்ட் பேங்கிள் நினச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேட்சாக வந்து நான் நெக்லஸ் வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, பார்த்தா டைமண்ட் நெக்லஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து ஸ்ரீ சாய் ஜுவல்லரி அவங்ககிட்ட நான் வாங்கினது தான். ஸோ இப்போ காலேஜ் டே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் தான் நடக்கும், நான் ரிட்டர்ன் ஆகிறக்கு வேறு லேட் ஆகிடும். ஸோ நான் வந்து வியர் பண்ண போகிறது ஒரு சாரீ வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கு வந்து நான் இந்த பேங்கிளும் அந்த நெக்லஸ் தான் வியர் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ ஸ்ரீ சாய் ஜுவல்லரி அவங்ககிட்டருந்து வந்து நெக்லஸை காட்டுறேன். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற டீலர்கிட்ட கம்பேர் பண்ணுறதை விட இவங்கக்கிட்ட வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், இதுக்கு மேட்சிங்காக தான் நான் வந்து இப்போ நெக்லஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்லஸோட ப்ரைஸ் வந்து நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஒரு கழுத்தை ஒட்டி வர மாடல், சோக்கர் மாடல் மாதிரின்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டட்டு வந்துருக்கு, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து செயின் நம்ம அட்டாச் பண்ணிக்கணும், நல்ல லென்த்தியாகவே இருக்குது, நம்ம கழுத்து ஒட்டியும் போடலாம், கொஞ்சம் கீழே இறக்கியும் போடலாம். ஒரு சின்ன க்ரீன் கலர் பெண்டன்ட் வந்து கீழே தொங்குது. இதை வந்து நான் உங்களுக்கு கழுத்தில் வியர் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கழுத்தில் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அப்படியே டைமண்ட் நெக்லஸ் மாதிரியே இருக்குது, செம்ம குவாலிட்டி, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து க்ரீன் ஸ்டோன் இருக்குது, ஒயிட் ஸ்டோன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு அது வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியாது. எல்லா சாரீக்குமே நம்ம மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஏதாவது கல்யாண ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி கெட் டுகெதர் பார்ட்டி இதுக்கெலாம் வியர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நான் ஒரு புது குக்கர் 5 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாங்கியிருக்கேன், இண்டஸ் வேலி வெப்சைட்டில் தான். எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்படின்றனால பழைய குக்கரையும் எடுத்து வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த குக்கர் வந்து எனக்கு மேரேஜ் டைமே எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது. இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி தான், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அலுமினியம் தான் இருந்தது. இது வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு தடவை கெஸ்ட்டு வந்திருந்தப்போ உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க, ஃபிஷ் எல்லாம் சமைச்சிருந்தேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்து ரைஸ் எல்லாம் எதுவுமே குக் ஆகலை, கேஸ்கெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, அந்த விசிலுக்கான வால்வு எல்லாம் மாற்றியாச்சு. எனக்கு வந்து இந்த குக்கரை மாற்றணும், சரி மறுபடியும் வந்து இதையே இது பண்ணிட்டுருக்கிறதுக்கு அலுமினியம்லேருந்து இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டீல் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த குக்கர் வந்து இந்த வெப்சைட்டில் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் போர்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது போல், நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த 5 லிட்டர் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நிறைய பேர் ஏற்கனவே இண்டஸ் வேலி வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி பற்றி தெரியும், நான் சொல்லணும்ட்டு இல்லை. பட் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மூணு லேயர் இருக்கும், அதாவது உள்ளேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், வெளியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், நடுவில் அலுமினியம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஈவனாக பரவும். உள்ளே இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம வதக்கிறதுக்கு கழுவுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும், கரை எதுவுமே ஆகிறது இல்லை. உருளைக்கிழங்கு வேக வச்சா கூட கரை ஆகிறது இல்லை. ஏன்னா சேம் இதுலேயே நான் வந்து 3 லிட்டர் குக்கர் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன், டெய்லியுமே அதில் தான் அரிசி வைக்கிறேன், எல்லாமே வேக வைக்கிறேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் தான் சேம் அதே மாதிரி 5 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசில்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும், குக்கர் செம்ம வெயிட்டு, இண்டக்ஷன் பேஸோடையும் வருது. உங்களுக்கு வந்து இது எப்படி வாஷ் பண்ணும், மெயின்டைன் பண்ணணும் பேம்ப்ளெட் வந்து குக்கர் கூடயே வந்துடும். அதை விட முக்கியமாக 5 இயர் வாரண்டி கார்டும் வருது, பத்திரமா வைக்கணும் இதை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ண குக்கரையும் நான் காட்டிடுறேன். வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கேன் 3 லிட்டர் குக்கர், டெய்லி இதில் தான் வந்து ரைஸ் வைக்கிறேன். ஸோ சேம் அதுலேயே 5 லிட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கெப்பாசிட்டி வாங்கினாலும் அந்த ஷாப்பிங் போர்டு வந்து ஃப்ரீ, பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது உங்களுக்கு தெரியும், கல்யாண பொண்ணு மாப்பிள்ள வந்து விருந்துக்கு வீட்டுக்கு வரப்போகிறாங்க, மெயினாக அதுக்கு தான் வாங்கினேன், அது சொல்ல மறந்துட்டேன். அது இல்லாமல் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னர் லிட் குக்கரும் கிடைக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வேக வைக்கிறதுக்கு, காய்கறி வேக வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் 3 லிட்டர் தான். ஸோ இந்த ரெண்டு குக்கரும் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர், இது ஒன்று தான் 5 லிட்டர். இது வந்து கெஸ்ட்டு வரும்போது மட்டும் யூஸ் பண்ணலான்ட்டுருக்கேன், அந்த விளாக் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எல்லா குக்கருக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்ச்சேஸ் லிங்க் இருக்கும், உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மர செக்கு எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கேன், இது பெங்களூரில் வீட்லேயே வந்து ஆட்டி கொடுக்குறாங்க.
சோர்ஸ் அப்படின்ற பிராண்டு நிறைய தடவை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ பிக் பாஸ்கெட்டில் வந்து என்ன வாங்கலை ஏன்னு கேட்டிருந்தீங்க. அது இல்லாமல் 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொடர்ந்து விலாகில் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, செக்கு ஆயில் கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நல்லெண்ணெய் வந்து 1 லிட்டர் பாட்டில் 2 நான் வாங்கியிருக்கேன். கடலெண்ணெய் லாஸ்ட் மந்த் வாங்கினது இன்னும் இருக்குது, ஏன்னா நான் பெருசாக ஆயில் ஃப்ரை எல்லாம் எதுவும் பண்ணலை. ஸோ இவங்கக்கிட்ட நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மூணுமே கிடைக்கிது. 1.5 லிட்டர் பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் எல்லாமே கிடைக்கிது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.